தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். புல்வாமா தாக்குதல் நடைபெற்று இன்றுடன் ஓராண்டு ஆன பிறகும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருள் எங்கிருந்து கிடைத்தது என்பதை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடந்த ஆண்டு இதே நாளில் காஷ்மீரின் புல்வாமாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் சந்தேகப்படும் முக்கிய நபர்கள் யாரும் இருடன் இல்லாததால் தேசிய புலனாய்வு முகமையால் இன்னும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடியவில்லை. கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட மோதலில் முதாசிர் அகமது கான், சஜ்ஜத் பட் ஆகியோர் கொல்லப்பட்டனர். தாலி அகமது தார் என்ற பயங்கரவாதி தான் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரை ராணுவ வாகனம் அருகே நிறுத்தியதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் 25 கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடிபொருள் எங்கிருந்து கிடைத்தது என்பதை கண்டுபிடிக்க முடியாமலும் என்ஐஏ அதிகாரிகள் திணறி வருகின்றனர். சொத்து குவிப்பு புகாரில் முகாந்திரம் இல்லை என்று லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை அறிக்கையை ஏற்று தனக்கு எதிரான வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2011 முதல் 2013 வரையான காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி மதுரை தல்லாக்குளத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதில் 7 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை வாங்கிய ராஜேந்திர பாலாஜி 1 கோடியே 15 லட்சத்துக்கு மட்டுமே கணக்கு காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புகாருக்கு முகாந்திரம் இல்லை என்ற லஞ்ச ஒழிப்புத்துறையின் அறிக்கையை ஏற்று வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து ஆரம்ப கட்டமாக யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தலாம் என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்க ராஜேந்திர பாலாஜி மற்றும் அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை மார்ச் 20 தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரியை மாற்றியமைக்க ஆர்வம் காட்டாத அரசியல் கட்சியின் மேயர் பதவியை பிடிக்க மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சொத்து வரி வசூல் செய்ய விதிகளை வகுக்கும்படி மாநகராட்சிக்கும் அரசுக்கும் உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் வேல்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசின் அவசர பணிக்காக மாநகராட்சி ஆணையர் டெல்லி செல்வதால் நேரில் ஆஜராக முடியவில்லை என அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து சொத்து வரியை உயர்த்தாமல் கடந்த 20 ஆண்டுகளாக அரசு தூங்கிக் கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் 20 ஆண்டுகளில் 4 முறை வரியை உயர்த்தியிருக்க வேண்டும் என்றும் மேயர் பதவியை பிடிப்பதில் மட்டுமே அரசியல் கட்சியினர் ஆர்வம் காட்டுவதாகவும் தெரிவித்தனர். பீகார் மாநிலம் பாட்னாவில் நாய்களுக்கான சொகுசு விடுதி கட்டப்பட்டிருக்கிறது. வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு இந்த விடுதியில் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கும் வகையில் பிரத்யேக கூடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நாய்களினுடைய அழகுபடுத்துவதற்கான சலூன் மற்றும் அழகு நிலையமும் இங்கு உள்ளது. நாய்களுக்கு ஏற்படும் அனைத்து விதமான நோய்களை தீர்ப்பதற்காக பிரத்யேக மருத்துவ கூடமும் கட்டப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் சொகுசு அறைகள், நீச்சல் குளம், சிற்றுண்டி நிலையம் என நாய்களுக்கென பிரத்யேக ஆக இந்த சொகுசு விடுதி கட்டப்பட்டிருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க பிற மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு இல்லை என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்திருக்கிறது. டெல்லி முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் 3வது முறையாக பதவியேற்பு விழா வரும் 26ஆம் தேதி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் பங்கேற்ற பிறகு முதலமைச்சர்களுக்கோ பிற மாநில அரசியல் தலைவர்களோ அழைக்கப்படவில்லை என அந்த கட்சியின் மூத்த தலைவர் கோபால் ராய் தெரிவித்திருக்கிறார். அதே தேர்தல் முடிவுகள் வெளியான போது அரவிந்த் கெஜ்ரிவால் போல வேடமிட்டு வந்த உள்ளங்களை வென்ற சிறுவனுக்கு பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ஆம் ஆத்மி கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது. நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகத்தில் நெடுஞ்சாலையை கடந்து சென்ற அரிய வகை கருஞ்சிறுத்தையை சுற்றுலா பயணி ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். முதுமலை புலிகள் காப்பகத்தில் நடைபெற்ற சிறுத்தைகள் கணக்கெடுப்பில் 3 கருஞ்சிறுத்தைகள் இருப்பது தெரியவந்தது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மசினக்குடி சிங்காரா நெடுஞ்சாலையில் கருஞ்சிறுத்தை ஒன்று சாலையை கடந்து சென்றது. அப்போது வழியாக சென்ற சுற்றுலா பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். கொடைக்கானல் மலைக்கு சுற்றுலா போகும் பயணிகள் பிளாஸ்டிக் பாட்டில்களில் விற்பனை செய்யப்படும் குளிர்பானங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதியை பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக உருவாக்குவது மற்றும் திடக்கழிவு மேலாண்மை செயல்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு பேரணி மூஞ்சிக்கல் பெருநிறுத்தத்தில் நேற்று நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் தண்ணீர் பாட்டில்கள் கொண்டுவரவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கொடைக்கானல் நகராட்சி
வேலை செய்த வீட்டில் கிலோ கணக்கில் நகைகளை திருடி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த பணிப்பெண்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை எழும்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் கல்யாண்குமார் வெளிநாட்டில் தொழில் செய்து வருகிறார். சென்னையில் தனது பெற்றோரை கவனிப்பதற்காக 2 பேரை வேலைக்கு வைத்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் பெருமளவில் நகை பணம் காணாமல் போனது தெரியவந்ததை அடுத்து காவல்துறையில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் பணிப்பெண்களாக இருந்த லோகநாயகி, ஷாலினி ஆகியோர் கள்ளச்சாவி போட்டு நீண்ட காலமாக நகை பணம் திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் 2 பேரையும் அவர்களுக்கு உதவிய 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கிலோ கணக்கில் நகை திருடி இருவரும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததுடன் தனது மகளுக்கு ஆடம்பரமாக லோகநாயகி திருமணம் செய்து வைத்ததும் தெரியவந்தது. இருவரிடம் இருந்தும் 1.5 கிலோ தங்கம், 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் தண்ணீர் தொடர்பான கண்காட்சி தொடங்கியிருக்கிறது. நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வாட்டர் எக்ஸ்போர்ட் 2020 என்ற பெயரில் இந்த கண்காட்சி நாளை நடைபெற உள்ளது. இதில் சந்தைக்கு புதிய தொழில்நுட்பத்துடன் வந்துள்ள இயந்திரங்கள், ராட்சத மோட்டார்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு, கேரளா, மும்பை, பெங்களூரு, ஆந்திரா, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் அரங்குகளை அமைத்திருக்கின்றன. இந்த கண்காட்சியில் சூரிய சக்தியில் இயங்கும் இருசக்கர வாகன ஆட்டோ, சூரிய மின் தகடுகள் உள்ளிட்டவையும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து